அங்குமாக ஓடி நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பெரும்பாலுமே நம்முடைய விசுவாசம் எதை மையப்படுத்தியிருக்குதுன்னா, ஏதாவது ஒரு தேவையை மையப்படுத்தியிருக்கிறது, ஒரு பொருளில் மையப்படுத்தியிருக்கிறது, அல்லது நிகழ்வுகளிலே மையப்படுத்தியிருக்கிறது. ஆனால் இந்த நற்செய்தியிலே நாம் கவனத்தோடும் கேட்டோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு காட்டுக்குரிய அடையாளம் நம்முடைய சக மனிதர்களிடத்திலே இருக்கிறது. சக மனிதர்கள் தான் இந்த 21வது நூற்றாண்டில் ஆண்டவரால் காட்டப்பட்ட அடையாளமாக இருக்கிறாங்க. ஏன்? அந்த அடையாளம் நீங்களும் நானாக இருக்கலாம். நாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் காட்டப்படுகின்ற உன்னதமான அடையாளம். சொல்ல போனீங்கன்னா, அப்படிப்பட்ட அடையாளம் எப்படிப்பட்ட அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவால் இந்த நூற்றாண்டில் நான் அடையாளம் காட்டப்பட்டதை நான் விசுவாசித்தோம் என்றால், நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்வு, விசுவாசத்தினுடைய வாழ்வு, எடுத்து காட்டக்கூடிய வாழ்வால் என் குடும்பத்தில், என் சமுதாயத்தில், நான் பணிபுரிகின்ற இடத்துல நான் அன்பின் அடையாளமாக நான் இருப்பேன். இதை யார் ஒருவர் உணர்ந்து வாழுறாங்களோ, அதாவது அடையாளத்தை எதிர்பார்த்து வாழாமல் நானே அந்த அடையாளமாக இருக்கிறேன் என்று விசுவாசத்தோடு யார் வாழுகிறார்களோ, அவர்கள் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அடையாளமாக வாழ்ந்து காட்ட முடியும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். அன்னை மரியா அப்படின்னு சொன்னாவே தியாகத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. புனித யோசேப்பு சூசையப்பர் சொன்னா, நல்ல உழைப்பாளிக்கு அடையாளம், மனித நேயத்திற்கு ஒரு அடையாளம், நல்ல கணவனுக்கு ஒரு அடையாளம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்? புனித அன்னை தெரேசா அவர் சொன்ன போனால், அவர் அன்பின் அடையாளம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இரண்டாம் புனித ஜான்பால் அவர்களை சொல்ல போனாவே, அவர் மன்னிப்பின் அடையாளம் அப்படி என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு நாம் வாழ்கின்ற என்னுடைய குடும்பத்தில் நான் ஒரு மனைவியானவள் தன்னுடைய கணவனை பார்த்து, என் கணவன் அன்பின் அடையாளம் என்று சொல்ல முடியுமா? தன்னுடைய மனைவியை அன்பு கணவன் பார்த்து சகிப்பு தன்னுடைய அடையாளம் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்ல முடியுமா? தன்னுடைய பெற்றெடுத்த செல்வங்களை பார்த்து கீழ்ப்படிதனுடைய அடையாளம் என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்ல முடியுமா? பணி புரிகின்ற தனங்களில இல்லை, அழைப்பு பெற்றிருக்கிற இந்த வாழ்வில் பொறுமையினுடைய அடையாளம் இந்த குரு, மன்னிக்கின்ற அடையாளம் இந்த அருள் சகோதரி, மற்றவர்களை ஏற்றுக்கொள்கின்ற அடையாளம் அந்த சகோதரி அப்படி என்று சொல்ல முடியுமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனித மார்கரேட் அம்மா, அவங்க அழகாக சொல்கிறாங்க, 1675 திரு இறுதி ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு காட்சி கொடுத்தாங்க. அந்த காட்சியில் திரு இறுதி ஆண்டவர் தன்னுடைய வலது கரத்தை எடுத்து தன்னுடைய இதயத்தை தொட்டு, இதை பார் அன்பு மகளே, இந்த இதயம்தான் மனிதனை அபரிவிதமாக அன்பு செய்கிறது அப்படி என்று காட்டுகிறார். அந்த மார்கரெட் அம்மா கிட்ட காட்சி கொடுக்கிறார் பிற்பாடு, ஆனால் மனிதர்களோ பதில் அன்பிற்கு பதிலாக என்னை புறக்கணிக்கிறார்கள், ஏராளமான மனிதர்கள் என்னை புறக்கணிக்கிறார்கள் அப்படி என்று சொல்லுகிறார். அதே புறக்கணிப்பு தான் இன்று யூத பெரியவர்களும் செய்து காட்டியிருக்கிறார்கள். அதே புறக்கணிப்பு தான் நம் ஒவ்வொரு நாளும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். அப்போ நாம் இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லாத தன்மையை நம்முடைய சொல்லாலும் செயலாலும் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வருகிறோம். எப்பொழுது இதை நாம் மாற்றி அமைக்க முடியும் என்றால், ஆண்டவர் இயேசுவால் தாயின் கருவில் உருவாகும் முன்பே என்னை தேர்ந்தெடுத்து திருமுழுக்கின் வழியாக, அருள்சாதனின் வழியாக என்னை எனக்கு வந்து உற்சாகத்தை கொடுத்து, தூய் ஆவியானவர் பொழிந்து அன்பின் அடையாளமாக, மன்னிப்பின் அடையாளமாக, சகிப்புத்தன்மையின் அடையாளமாக வாழ அழைத்திருக்கிறார். நானே என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு, இந்த சமுதாயத்திற்கு, இந்த குடும்பத்திற்கு அடையாளமாக இருக்கிறேன் அப்படி என்று நம்பி வாழ்கின்ற பொழுது, நாம் கூட நல்ல கிறிஸ்தவ மக்களாக வாழ முடியும். எனவே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரிடத்தில் நாம் ஜபத்தோடு கூடிய விசுவாசத்தை கேட்போம். ஆண்டவரே, அன்று யோனாவை அந்த நினைவே மக்களுக்கு அடையாளமாக அனுப்பினீரே, இன்று நான் வாழ்ந்து வருகின்ற இந்த சமுதாயத்தில், நான் வாழ்ந்து வருகின்ற என்னுடைய குடும்பத்தில் நல்ல அடையாளமாக, அன்பின் அடையாளமாக
என்னை வாழ எனக்கு வரம் தாரும் என்று சொல்லிய வண்ணமாக தொடர்ந்து திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். என் மனம் முனதாய் மாற்றிடுவாய், என் மனம் முனதாய் மாற்றிடுவாய். காணிக்கையாய் என்னை தர வந்தே, கனிவாயேற்பாய் என் இறைவா. பாவங்கள் கழுவிடும் பலி, பாமரன் என்னையும் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புகடைக்கை பலி எல்லாம் வல்ல தந்தையாகிற இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த இறைவா, புனித மார்க்கத்து பழைய மனிதருக்குரிய இயல்பினை களைந்து புதிய மனிதருக்கு இயல்பை அணிந்து கொள்ள வரமளித்தீரே. நாங்கள் அவரை போல புதுப்பிக்க பெற்று உமக்கு வந்த பரிகார பலியை ஒப்பு கொடுக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனும் புனிதம் வியத்து விசுவாச சாட்சியத்தாலும் திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீனில் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றீ. மேலும் எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் மாண்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது.
வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான இரத்தம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் மண்ணில் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் மண்ணில் வருவா. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் அன்டோனிசாமி ஏனையாயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர்கள் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்திருளோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளோம். தந்தையே, உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர்கள், குறிப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித மார்கெட் அம்மா மற்றும் எங்களுடைய பங்கிலே பணியாற்றிய அருள் தந்தரிகளான புனித அருளானந்தர், வீரவா முனிவர், அந்துவான் பிரான்சிஸ் ரிகாடி, புனிதத்திற்காக ஒவ்வொரு நாங்கள் மன்றாடி கொண்டிருக்கிற லோர்தி செவி செவிலியராயின் இவர்களையும் மற்றும் உலகில் உகந்தவராய் இருந்தவர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடர்பு கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரும் வரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்.
அன்புகளை நாம் தந்தேன் அழைக்க இறைவன் இயேசு கற்பித்துள்ளார். எனவே அந்த அன்பு தந்தை நோக்கி நாம் கரங்களை உயர்த்தி அப்பா பிதாவே என்று பாடுவோம். அப்பா பிதாவே எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அப்பா பிதாவே உம் தூய நாமம் வாழ்கவே, உம் தூய அரசு வருகவே, உம் அன்பு எம்மில் பெருகவே, உம் பண்பு எம்மில் வளரவே, அப்பா பிதாவே விண்ணக வாசிகள் வாழ்வது போல் மண்ணக மாந்தரும் வாழ்ந்திடுக, உம் சித்தம் எம்மில் நிறைவேறுக, உம் திட்டம் எம்மில் பலன் தருக. அப்பா பிதாவே அன்றாட உணவை தந்தருளும் ஆவியை எம்மேல் பொடிந்தருளும், உம் தீரு வாக்கை நல்வுணவாக உண்டு மகிழவே செய்தருளும். அப்பா பிதாவே பிறர் குற்றம் நாங்கள் பொறுப்பது போல் எம்கும் நீரே பொறுத்தருளும், சோதனை நின்றெம்மை காத்தருளும், சோதிக்கும் சாத்தானை விரட்டிவிடும். அப்பா பிதாவே ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மெய்மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களை விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போது சிலர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் தேவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் தேவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் தேவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். உமது பரிவிரக்கத்தை உள்ளத்திலும் பாதுகாத்திடாரும் அந்தாக்கிடாரல் புரியும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்கின்றவர்.
இந்த சமரிவிருந்து களைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயரு பெற்றோர் ஆண்டவரே தேவனிடத்தில் நிலவரே நான் தகுதியற்றவன் ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லிலும் என் ஆன்மா குணமடையும் கிறிஸ்துவின் தொடர்ந்துமை காத்து நிறுத்தி வைப்பதாக. இறையடியார் லூது சேவியர் சவராயின் அவர்கள் புனிதம்பட்டம் பெற மன்றாட்டு. அன்பு தந்தை இறைவா, உம்மை போற்றுகிறோம். உம்முடைய பேரரக்கத்தை மக்கள் சிறப்பாக வெளிப்படுத்த தேர்ந்தெடுத்தீர். வழியாக உமது பராமரிப்பை எண்ணற்ற மக்கள் சுவைக்க அருள் புரிந்தீர். வாழ்நாள் முழுவதும் மனிதமும் புனிதமும் கமழும் இறையடியாராக வாழ்ந்த இவரை தாயாம் திருச்சபை விரைவில் புனித நிலைக்கு உயர்த்த அருள் புரியும். இவரது பரிந்துரைக்கு கனிவாய் செவிசாய்த்து நாங்கள் நம்பிக்கையோடும் இடம் கேட்கும் வரங்களை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தீயோடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, காவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன்.
நோயாளிகளை ஆசீர்வதித்தல் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்து மது ஊழியரை பாரும், நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து மது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்கவங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்குங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். பாண்டி லூது டிவி வழியாக மாதா டிவியிலே வற்றாத வரம் தரும் வடுகைப்பேட்டை ஆரோக்கிய மாதா திருத்தல திருப்பலியை கண்டு ஜெபித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஆரோக்கிய மாதா திருத்தலமானது திருச்சியிலிருந்து வர வேண்டுமென்றால் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து அரியலூர், ஜெயங்கொண்டம் போன்ற இடங்களுக்கு செல்லும் பேருந்தில் ஏறி வடுகர்பேட்டையிலே இறங்கிக் கொள்ளலாம். அதே போல் சென்னையிலிருந்து வருபவர்கள், இன்னும் வட திசையிலிருந்து வருபவர்கள் எல்லாம் அரியலூரிலிருந்து திருச்சி செல்லும் பேருந்தில் இறங்கி வந்து வடுகர்பேட்டையிலே இறங்கிக் கொள்ளலாம். ட்ரெயினில் வருபவர்கள், சென்னையிலிருந்து வருபவர்கள் கள்ளக்குடி பழங்கானத்தம் என்ற ரயில் நிலையத்தில் இறங்கி இங்கே நடை தூரம்தான் வந்து சேர்ந்து விடலாம். அல்லது ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸில் வருபவர்கள், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸில் வருபவர்கள் அரியலூரில் இறங்கி அங்கிருந்து பேருந்து நிலையம் சென்று அரியலூர் டு திருச்சி போன்ற பஸ்களிலே ஏறி வடுகைப்பேட்டையிலே இறங்கிக் கொள்ளலாம். கர்நாடகா அல்லது ஆந்திராவிலிருந்து வருபவர்கள், மைசூர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸில் வருபவர்கள் ஜங்ஷனில் இறங்கி திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அங்கிருந்து அரியலூர், ஜெயங்கொண்டம் போன்ற இடங்களுக்கு செல்லும் பேருந்துகள் வந்து வடுகர்பேட்டையிலே இறங்கிக் கொள்ளலாம். இந்த வடுகர்பேட்டை திருத்தலமானது, ஆரோக்கிய மாதா திருத்தலமானது பூண்டி மாதா பசிலிக்காவிலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்திலும், ஏலாக்குறிச்சி அடைக்கல மாதா திருத்தலத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்திலும், திருச்சியிலிருந்து 35 கிலோமீட்டர் தூரத்திலும், அரியலூரிலிருந்து 27 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்திருக்கின்றது. எனவே இந்த திருத்தலத்திற்கு நீங்களும் வாருங்கள், அன்னையின் ஆசி பெற்று செல்லுங்கள் என்று உங்களை அன்போடு அன்னையின் பெயரால் அழைக்கின்றேன். மன்றாடுவோமாக. நலமெல்லாம் நல்கிடும் நாயகனே, இத்திரு உணவின் ஆற்றலால் மன உறுதி பெற்ற நாங்கள் புனித மார்கரெட் மரியம்மாளை கண்டு பாவித்து அனைத்திற்கும் மேலாக உம்மை என்று நாடவும், புதிய ஆதாமாகிய கிறிஸ்தின் சாயலை இவ்வுலகிலே தாங்கி வாழவும் கற்றிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது.